ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஒரே நாளில் எங்கள் வீட்டில் மூணு ஃபங்க்ஷன், அந்த வ்ளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் வந்துட்டு என் தங்கச்சி பிள்ளைக்கு நாளைக்கு மொட்டை அடிக்கிச்சு, காது குத்துறாங்க. அதனால் போய் தோடு வந்து வாங்கிட்டு இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ போனோடனே நாளைக்கு வந்துட்டு எங்கள் அண்ணாவோட மச்சானுக்கு வந்துட்டு கல்யாணம். ஸோ வந்துட்டு நாளைக்கு காலையில் அங்கே போக முடியாது. அதனால் இப்போ வந்துட்டு ரிசப்ஷன் அட்டன் பண்ணேன். வீட்டுக்கு போனோடனே இப்போ குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஒரு 6 பேராக சேர்ந்து நாங்கள் அங்கே போய் அட்டன் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வரணும். ஏன்னா அடுத்த நாள் 2 ஃபங்க்ஷன் இருக்குது. 3 ஃபங்க்ஷனை இப்படி தான் பிரிச்சுக்கிட்டோம். ஸோ வந்துட்டு இப்போ வந்து கிளம்பி நானும் எங்கள் அப்பாவும் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம ஈரோட்டில் இருக்கோம். இங்கேருந்து கோயம்புத்தூர் போகணும். ஸோ வந்துட்டு இப்போ அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நான் என்னடா கையில் டிங்கி டிங்கி ஆட்டி காமிச்சிட்ருக்கேன்னா, அந்த புதுசாக ஒரு ரிங் போட்டிருக்கேன், அதில் கீழே வந்து ஒரு பீட்ஸ் ஆடுது, அதனால சும்மா வந்துட்டு சீன் போட்டிருந்தேன். ஸோ நான் வீட்டில் போனோடனே கிளம்பி வந்தனால நான் எந்த மேக்கப்பும் பண்ணலை. இது வண்டி 4:30 எடுக்கிறோன்னு சொன்னால் அப்படியே வந்துட்டேன். என் மேக்கப் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு போட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ வண்டியிலே உட்காந்து மேக்கப் பண்ணிருக்கேன். ஆனால் அங்கே போய் பார்த்தக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, நான் வந்து 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் அங்கே போனோம். அதுக்கு பொறுமையாகவாச்சு நான் கிளம்பி வந்திருப்பேன்னு. ஸோ இப்படி தான் எங்கள் வீட்டில் எல்லாம் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் இல்லை, முக்கால்வாசி வீட்டில் இப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கிட்டே ஒரு டைம் சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கு மேலே 1 மணி நேரம் ஜாஸ்தியாகி தான் நம்ம வந்து கிளம்புவோம். இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து தாத்தா என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக சிம்பிள், மாட்டுக்கு கட் பண்ணி தான் போடுவாங்க மிஷின்குள்ளே விட்டு. எங்கள் தாத்தா வந்து என்னை கழுவி கழுவி ஊற்றுறாரு, இவளுக்கு ஒரு இல்லை நான் ஒரு ஹாய் சொல்ல சொன்னதுக்கு. ஸோ சரி, இது நம்ம வீட்டில் சகஜம் தானே அப்படின்னு வந்து அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு சூப்பரான ஆள் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. எங்கள் அப்பா எப்பயுமே நான் வீடியோ எடுக்கணும்னா சலிச்சிக்கவே மாட்டாங்க, ஒரே ஆள். ஸோ மற்ற எல்லாருமே வந்துட்டு ஆமாங்க, எங்கள் அப்பா மட்டும் தான் என்னை எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. Dorni. Hi. Super. Thumbs up. En channel subscribe panna solunga. Enga papa oda channel subscribe pannunga ellarume. Subscribe panninga, ice panninga. Ice pannunga. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் வந்து கேதர் ஆகி நாங்கள் வந்து வண்டியை கிளப்பியாச்சு. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்கள் பெரிய பெரியப்பா, அந்த சைடு எங்கள் அப்பா, எங்கள் பெரியம்மா, அம்மாயி, எங்கள் அண்ணாவோட மாமியார், முன்னாடி வந்து அண்ணாவுக்கு வந்திருக்காங்க. தென் ஆம்னி வந்து நாங்கள் புக் பண்ணிக்கிட்டோம், டிரைவர் அண்ணா. ஸோ நாங்கள்லாம் அப்படியே வந்துட்டு கோயம்புத்தூர் நோக்கி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் எனக்கு சரியான போரு, சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு வந்தேன். திடீர்னு சரி வேண்டாம் அப்படின்ட்டு எடுத்து திருப்பி வச்சுட்டு வந்தேன். ஏண்டா அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே விண்டோ சீட்டு நேரு அப்படியே காற்று அடிச்சுட்டு பயங்கரமாக தூக்கம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நான் மட்டும்தான் முடிச்சிருந்தேன். மற்ற எல்லாரும் சரியான ஃபிளாட்டு. ஃபங்க்ஷன் போகிறதுக்குள்ளே நான் வந்து தூங்கிட்டா மேக்கப் கலைஞ்சிருமே அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு உட்காந்துட்டே வந்தேன். ஃபோன்லேயும் வேறு சார்ஜ் கம்மியாக தான் இருந்துச்சு. ஐயோ, ஃபோன் ஒன்றுனா வீடியோ எடுக்க முடியாதுன்னு கம்மனே வந்தேன். தென் நடுவில் ஒரு வேலைனால வண்டி கொஞ்சம் தான் நிறுத்தியிருந்தோம். அப்போ வந்து இங்கே ஒரு பையனை பார்த்தேன், பானிபூரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து கிளம்பிட்டேன். இது வந்து நம்ம தமிழ் பையன், தமிழ் பானிபூரி. ஸோ வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தான் வெயிட் பண்ணோம், ரொம்ப ஸ்லோவாக இருந்தா அப்படி. இப்போ தான் வந்துட்டு 2 வீக்ஸ் அம்மா கடவை போட்டு ஸ்கூல் லீவில் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு அப்படி. நான் வந்து சில டிப்ஸ்லாம் கொடுத்துருந்தேன். இந்த பிளேட் வைக்கிறதுக்கு பதிலாக தொன்னையில் கொடுப்பா. நான் வந்து நம்ம தான் பானிபூரி எக்ஸ்பர்ட் ஆச்சு, எங்கே போனாலும் சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அந்த பையனுக்கு வந்து சில டிப்ஸ்லாம் கொடுத்துருந்தேன். அந்த பையன் சரி அக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து இங்கே ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து போய் பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு ஒரு அட்டன்ஸ் போட்டு நம்மளுடைய பந்திக்கு வந்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ மணி பார்த்திங்கன்னா 12:00 மேலே ஆயிடுச்சு வீட்டுக்கு போய் சேர. ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் படுத்துட்டு காலையில் ஒரு 2:30 எழுந்திரிச்சு கிளம்பணும் அடுத்த ஃபங்க்ஷன் போகிறக்காக. ஸோ காலைல எழுந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா என் வீட்டுக்காரரும் சென்னையிலேருந்து வந்துட்டாரு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே ஃபங்க்ஷன் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இங்கேயும் எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. இப்போது நம்ம அந்த 5 மணிக்குள்ளே நல்ல நேரம். ஸோ வந்துட்டு அவள் அதுக்குள்ளே கிளம்பணும் அப்படின்ட்டு எங்கள் பெரியப்பா வந்து காருக்கெலாம் வந்துட்டு எலுமிச்சம்பழம் வந்து வச்சுட்ருக்காங்க. நாங்கள் உள்ளே போய் எல்லோரும் ஒரு காஃபியை போட்டுட்டு, நான் காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லை, எங்கள் அப்பாலாம் காஃபியை குடிச்சிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு அப்படியே இந்த சைடு திரும்பி பார்த்திங்கன்னா அந்த பச்சை கலர் சட்டை தான் நம்ம மாப்பிள்ளை. இந்த ப்ளூ கலர் சட்டை பழைய மாப்பிள்ளை. ஸோ இது நம்ம மாப்பிள்ளை. ஸோ அப்படியே பேசுறதுக்கு கண்டென்ட் ஒன்றும் இல்லை, சும்மா ஜூமில் மூஞ்சி மட்டும் பார்த்துக்கோங்க. அது ஏன் மூஞ்சிய? ஸோ எந்த ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் நம்ம குலதெய்வத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் இருக்க பிள்ளையாருக்கு தான் வந்து நம்ம போய் கும்பிட்டு வருவோம். ஸோ அதே மாதிரி எங்கள் அண்ணா வீட்டு ஊர் பிள்ளையார் கோயிலுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ பிள்ளையாருக்கு வந்துட்டு ஒரு சாஸ்தான நமஸ்காரத்தை போட்டுட்டு, நாக்கு குளருது கண்டுக்காதீங்க, சாஸ்தாந்திரம் யாருக்கெல்லாம் இப்படி தான் நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான வேர்டு சொல்கிறப்ப தான் இப்படி டங்கு ட்விஸ்ட் பண்ணி விட்டு நம்மளை பல்ப் வாங்க விட்டுறோம். ஸோ நானும் இதை ஒரு 4 டேக் எடுத்துட்டேன். அது என் வாய்க்குள்ளே இந்த நேரம்னு பார்த்து நுழைய மாட்டேங்குது. ஸோ வந்துட்டு அதை கண்டுக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம இருட்டில் கிளம்பணும், இப்போ நல்லா விடிஞ்சிடுச்சு. ஸோ அப்படியே கிளம்ப வேண்டியதாக. இப்போ நம்ம எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு போகணும். மண்டேல இந்த கொண்டைய மறந்த மாதிரி என்ன ஃபங்க்ஷன்னு உங்கள்கிட்ட சொல்ல பார்த்தீங்களா, எங்கள் அண்ணாங்க வந்துட்டு இன்றைக்கி உப்பு சக்கரை மாற்றி மங்கலத்து கொடுக்கறது. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம போயிட்டுருக்கோம்.
ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃப் பண்ணி இங்கே திருச்செங்கோட்டில் மண்டபத்தில் வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அப்படியே ஒவ்வொருத்தவங்களாம் வந்துட்டுருக்காங்க, எல்லாத்துட்டையும் ஒரு ஹாய் சொல்லிட்டு மம்மியோட டியூட்டியான என் பிள்ளைக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வந்துட்டு அவளை இந்த சைடாக கூட்டிகிட்டு போய் மம்மு கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஒரு சீனரியை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். 1000 டைம் அப்படியே கிஞ்சுவேன், கிஞ்சாத கிஞ்சு கிஞ்சுவேன், என்ன ஒரு ஃபோட்டோ எடுங்கன்னு. இங்கே பாருங்கள், ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர் மாதிரியே மாறிட்டாரு. ஸோ அதான் வந்து இங்கே கலாய்ச்சிட்ருக்கேன். ஸோ வந்துட்டு அவரும் அப்படியே பம்பிட்டு போகிறாரு, சரி இப்போ எடுக்கிறேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. நான் ஒரு ஃபோட்டோ ஒரே ஒரு வீடியோ எனக்கு யூடியூப்க்காக எடுங்கன்னா என்னை மட்டும் எடுக்கவே மாட்டாங்க. ஸோ இங்கே நம்ம வந்து ஆதாரத்தை திரட்டி வச்சிடலான்னு இப்போ வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதை காமிச்சு காமிச்சு இனிமேல் இவரை ஃபோட்டோ எடுக்க வைக்கணும்னு. ஸோ இங்கே வந்துட்டு அப்படியே எங்களோட ரிலேட்டிவ்ஸ் நம்ம ரொம்ப நாள் கழித்து இப்படி பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் அந்த கலாய்ச்சி ஃபையிங் அதெல்லாம் அப்படியே நடந்துட்டுருக்கு. மாப்பிள்ளை வந்து ரொம்ப அமைதி. ஸோ வந்து அவரை ராகிங் பண்ணிகிட்ருக்கேன். என் மூஞ்சியும் வீடியோக்குள்ளே தெரியணுமே அப்படின்ட்டு நம்ம வந்து சும்மா போய் நான் பாப்பா தூக்கிட்டு வரமே ஆக்ஷன் காமிச்சிட்டு சும்மா ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்ருக்கேன். ஸோ வந்துட்டு ஃபங்க்ஷன் அப்படியே மேலே வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொட்டு போட்டுட்டு இந்த உப்பு சக்கரம் மாற்றுவாங்க, தென் மங்களித்து ஒரு அந்த தாலி செயின் செய்யறதுக்கு வந்து கொடுப்பாங்க ஆசாரிக்கிட்ட. ஸோ அந்த வேலை தான் நடந்துட்டுருக்கு. ஸோ முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்துட்டு சாப்பிட வந்தாச்சு. யாருன்னு பார்த்தீங்கன்னா பந்தியில் நானும் எங்கள் அம்மா அண்ணாவும் மட்டும்தான். சரி பாப்பா சாப்பிட்ணும் அப்படிங்கிற சாக்கில் வந்து உட்காந்துட்டோம். ஸோ வந்துட்டு அப்படியே சாப்பிட்டு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சியோட பொண்ணோட மொட்டையடிச்சு காது குத்துற ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து அத்தனை ரிலேட்டிவ்ஸும் அப்படியே நம்ம வந்து அங்கே போகணும். ஸோ அதுக்கு தான் வந்து கிளம்பியாச்சு. திருப்பி நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்டே லேண்ட் ஆயாச்சு. இங்கே வந்து என் தங்கச்சியோட குலதெய்வ கோயிலுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ மொட்டையடிக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்களாமா. ஸோ நானும் என் வீட்டுக்காரரும் ஹரிபரியாக ஓடிட்டுருக்கோம். இந்த கோயில் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும், சுற்றி வந்து ஆறு செம்ம சீனரியாக இருக்கும். உள்ளே போய் பார்த்தா எங்களுடைய கூந்தல் அழகிக்கு இன்றைக்கி மொட்டையடிச்சுட்டு இருக்கோம். தியா பிறக்கும் போது மண்டையில் ஒரு முடி கூட இல்லை, ஆனால் இவளுக்கு அப்படியே ஆப்போசிட்டோ அவ்வளோ முடி. பாவம் புள்ள கத்தி கத்தி சங்கிடுச்சு, பாவமாக இருந்துச்சு ரொம்ப. பட் மொட்டையடிச்சா தான் அவளுக்கே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஓ ஓ ஓ பொம்மை பாட்டாமன்றா அது குத்தக்குள்ளே வர்றதுக்கு. இவ இன்னுமே குட்டியாக இருக்கனால கொஞ்சம் வந்துட்டு நம்மளால அமைக்க பிடிக்க முடிஞ்சிச்சு. தியாவோட ஃபஸ்ட்டு மொட்டைக்கும் சரி செகண்டு தேர்டு எல்லா மொட்டை வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அவள் அடங்கவே மாட்டாள், அப்படியே எம்பி துள்ளி குதிப்பா. இந்த விஷயத்தில் இவ கொஞ்சம் பரவாயில்ல, எது கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு அடிச்சிட்டோம். ஸோ தியாவுக்குள்ள மண்டையில் அவள் ஆடிட்டே இருந்தனால அவ்வளோ கட்டு விழுந்துச்சு. ஐராக் பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு காது கிட்ட ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் சின்னதாக வந்துட்டு கட்டாக ஆயிருந்துச்சு. சுற்றி சுற்றி எல்லாம் சமாதானப்படுத்திட்டு இருந்தோம், சலங்காட்டுறது இல்லைன்னா ரெண்டு குட்டி பாப்பாவையும் கூட்டிகிட்டு போய் வைக்கிறதுன்னு. தென் ஒரு வழியாக வந்துட்டு மொட்டையடிச்சாச்சு. இவன் வந்து டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ். ஸோ அவங்க அப்பாட்ட தான் எப்பயுமே போவான் அவங்க அம்மாவை விடவே. ஸோ வந்துட்டு மொட்டையடிச்சிட்டு அப்படியே வந்து இங்கே குளிக்க வைக்க போயாச்சு. ஸோ அந்த பின்னாடி பேக்ரவுண்ட் பாருங்கள், ஆறு வந்து நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே சுடுதண்ணி வச்சு குளிக்க வச்சாச்சு. இப்போ வந்து மேலே போய் நம்ம காது குத்துருக்கான ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கோம். மேலே போய் குட்டீஸ்லாம் வந்து ஜாலியாக விளையாட்டு இருந்தாங்க. அங்கே வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் மேடம் வந்துட்டு குட்டீஸை வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே வந்து என் பிள்ளை, என் தங்கச்சி பிள்ளை, அடுத்து வந்து எங்கள் அக்கா பிள்ளை, மூணு பேர்த்து பிள்ளையும் வரிசையாக உட்கார வச்சு எல்லாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துருந்தோம். இது மாதிரி நாங்கள் மூணு பேரும் ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் இருக்குது. இப்போ எங்களுடைய பிள்ளைங்க வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துருக்கோம். அடுத்து வந்து காது குத்த ஆரம்பிச்சாச்சு. ஸோ நான் வந்து காது குத்துற இடத்துல காதையே வச்சுக்கல, ஏன்னா அவள் கத்துற சவுண்டு கேட்கவே முடியல, அவ்வளோ பாவமாக இருந்துச்சு. இங்கே எல்லோரும் சுற்றி வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. தென் எப்படியோ ஒரு வழியாக வந்து காது குத்தி முடிச்சாச்சு. இந்த வீடியோ யூடியூப்பில் எப்பயுமே இருக்கும், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா கூட ரொம்ப ப்ரீஷியஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்று விடாமல் கவர் பண்ணி வந்து வச்சுட்ருக்கேன். ஸோ வந்துட்டு நம்ம காது குத்துனவங்களுக்கு வந்து பழம் அரிசி எல்லாம் வச்சு கொடுத்தாச்சு. தென் தியா வந்து இந்த சைடு வந்து சாக்லேட் கொடுத்துட்ருக்காங்க. எங்கள் அக்கா வந்துட்டு அந்த ஸ்வீட் அரிசியும் பொட்டுக்கல்ல நாட்டு சக்கரை போட்டு அந்த இது வந்து கொடுத்துட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்துட்டு சாமிக்கிட்ட வாக்கு கேட்பாங்க, இந்த இலையில சுருட்டி அந்த நடுவில் வச்சுருவாங்க எப்போ கோயிலே. நம்ம வந்துட்டு வெள்ளை வந்துச்சுன்னா ஒன்று, வெள்ளைக்கப்புறம் சம்திங் அந்த ப்ரொசீஜர் இருக்கு. எங்க அப்பா இங்க ஒன்னு குளிக்கி போட்டு எடுக்கிறாங்க. பட் யாருமே உள்ள வேண்டுதலே வச்சுக்கல, சும்மா குளிக்கி போட்டு எடுத்திருக்காங்க.
ஸோ அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தவங்க அப்படி கேட்டுட்டு போன எங்களுக்கு எனக்கு கல்யாணத்துக்கே சாமி கிட்ட போய் இப்படி தான் வாக்கு கேட்டுச்சு. ஸோ எல்லாமே ஓகே ஆனதுக்கப்புறம் சாமி கிட்ட போய் இப்படி வந்து போட்டு கேட்டு ஃபர்ஸ்ட் செவப்பு வந்தா இல்லைன்னா வெள்ளை வந்தா சம்திங் அது வந்து சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இப்போ வந்து போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டு இதுக்கு மேலே நான் கவர் பண்ணல, செம்ம டயர்ட் ஆகிட்டோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஜவுளி எடுக்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ வந்து தனியாக வ்ளாகாக போடுறேன். ஸோ இன்னைக்கு தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களை வேறு வீடியோவில் பார்க்குறேன். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அப்படியே ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.